உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? மூளை இல்லாதவனே, கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஏன் இப்படி பண்ற? அறிவு இல்ல, பைத்தியம் பிடிச்சிருக்கா? கிறுக்குத்தனமா பண்ணிட்டு இருக்க, உனக்கு இது ஓவரா தெரியல? பைத்தியம் பைத்தியம். நீ பாவம், ஸ்மால் ஹார்ட், இப்படி எல்லாம் பேசினா வெடிச்சிரும். அப்புறம் நீ கைய கட்டி போட்டு விட்டுட்டு சமைச்சிட்டு இருந்தா கோவராதா? பரவாயில்ல, உன் கோவத்தை நான் ஏத்துக்கிறேன். அப்புறம் என் சமையல கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாரு. வா தமிழ், வா. சாப்பிடு. தண்ணி குடி, தண்ணி குடி. சாப்பிடு. எனக்கு வர ஆத்திரத்துக்கு ஓங்கி அறையலான்னு தோணுது. ஆனா ஹீரோ, நீங்க ஏன் சைலண்டா இருந்தீங்க? திருப்பி பேச வேண்டியதானே? என்னன்னு பேசுறது ருத்ரா? நான் படிக்கல, வேலைக்கு போல, யாரோ ஒருத்தர் வீட்டுல தண்டமா இருக்கேன். எல்லாமே உண்மைதானே ருத்ரா? ஐயோ ஹீரோ, அந்த லூசுங்க பேசுனதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. உங்களுக்கு வேலை செய்ய தெரியாதா? கிராமத்துல எவ்வளவு வேலை பார்த்தவர் நீங்க? இது ஒண்ணு, யாரோ ரோட்ல போற ஒருத்தரோட வீடு இல்ல. உங்க அத்தை பொண்ணு தமிழ் செல்வியோட ஹஸ்பண்ட் அமுதனோட வீடு. அவளுக்காக நீங்க உங்க வாழ்க்கைய விட்டு கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு இல்லாத ரைட்ஸா? இவங்க எல்லாம் வேணும்னு பேசுறாங்க ஹீரோ. நீங்க வேற வாயில்லாத பூச்சி மாதிரி எப்பவும் சைலண்டா இருக்கீங்களா? அது அவங்களுக்கு அட்வான்டேஜா போயிடுச்சு. இனிமே அப்படிலாம் இருக்காதீங்க ஹீரோ. யார் எது பேசினாலும் அந்த இடத்துலயே அதுக்கு பதில் கொடுங்க, அப்பதான் அடங்கி போவாங்க. பதில் பேச தெரியாம இருக்கா? பேசக்கூடாதுதான் இருக்க. இல்லனா இவங்க பேசினதுக்கெல்லாம் ஒண்ணு பலர்ந்துட்டு அறவிட்டுருக்கணும். இல்லனா இந்த வீட்டு விட்டிய போ போயிருக்கணும். ரெண்டையும் பண்ணாம எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இதே வீட்டுல தொடர்ந்து இருக்கேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு ருத்ரா. நான் தமிழ் செல்விக்காக வாழ்க்கையை இழந்தேன்னு சொன்னேன்ல, அந்த தமிழ் செல்வி வாழ்க்கை இப்ப எப்படி இருக்கு? கட்டின புருஷன் கூட சொந்த வீட்டில் சந்தோஷமா வாழக்கூட முடியாம வீட்டை விட்டு வெளியே போய் அவ்வளோ அமுதன் இப்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க ரெண்டு பேரையும் வெளியே அனுப்பி வச்சுட்டு இங்க அமுதனோட அம்மா கஷ்டப்படுறாங்க. இதை சரி பண்ணாம நான் மட்டும் கோவப்பட்டு வெளியே போயிட்டா அப்புறம் நான் ஜெயிலுக்கு போனதுல அர்த்தமே இல்லை ருத்ரா. இப்ப அமுதன் அப்பா பேசினதுலேருந்து இலக்கியா பேசின வரைக்கும் எல்லாத்தையும் பண்றது அந்த தில்ரூபா. அவ தான் இந்த வீட்டில் இருக்க எல்லாருக்கும் பொம்மை மாதிரி சாவி கொடுத்து ஆட வைக்கிறான். இந்த வீட்டோட ஒவ்வொரு அசைவையும் தீர்மானிக்கிறான். என் அவமானப்படுத்தினா நான் ஆத்திரப்பட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன்றதான் தில்ரூபாவோட பிளான். என்ன வெளியே அனுப்பிட்டா அப்புறம் வரிசையா அவன் நினைச்சதெல்லாம் சாதிச்சிடலாம். அதுக்கு நான் இடம் தர மாட்டேன். என் மாமன் பொண்ணு தமிழ் செல்வி இதே வீட்டில் தன்னோட புருஷனோட சந்தோஷமா நிம்மதியா வந்து வாழணும். அதை என் கண்ணால பார்க்கணும். அது வரைக்கும் இவங்க என்னை எவ்வளவு வேணா அவமானப்படுத்திக்கிட்டோம், என்ன வேணா அசிங்கப்படுத்திக்கிட்டோம், எல்லாத்தையும் பொறுத்துக்கிறேன். என்ன பேசுற அந்த நேரத்தில் மனசு வலிக்கும் தான், வேதனையா இருக்கும் தான். ஆனா தமிழ்ச்சல் நல்லா இருக்கும்னு நினைச்சு நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிறேன்.
இல்லைன்னா அப்புறம் அந்த திருடு பார்த்துட்டு நம்ம பலிகட ஆயிடும். இத்தனை நாள் பட்ட கஷ்டம்லாம் வீணா போயிடும். அதே மாதிரி உனக்கும் ஒன்று சொல்லு ருத்ரா, நம்ம கணவன் மனைவின்றது வெளி உலகத்துக்கு மட்டும்தான். ஆனால் நான் உனக்கு தாலி கட்டல, உன் கழுத்தில் இருக்கிறது நீயே உனக்கு கட்டிக்கிட்ட தாலி. அந்த உண்மையை மறந்துட்டு பல சமயத்தில் நீயே உணர்ச்சி வசப்படுற. நம்ம நிரந்தரமான ஜோடி இல்லை. என்னைக்கா ஒரு நாள் பிரிஞ்சிருவோம் தெரிஞ்சேதான் இந்த நாடகத்தை நடத்திட்டு இருக்கோம். எதையும் மறந்துடாத. இல்ல ஹீரோ, நம்ம பிரிய மாட்டோம். என் வாழ்க்கையில எப்பவும் ஒரே ஹீரோ தான், அது நீங்க மட்டும்தான். தமிழ், நீ பாட்டுக்கு சாப்பிட்டுட்டே இருக்க, சமையல் எப்படி இருக்குன்னு சொல்லவே மாட்டேங்கிறியே. இன்னைக்காச்சும் ஒரு நாள் மட்டும் ஆம்பளைங்க சமைச்சிட்டா உடனே நாங்க கருத்து சொல்லணும். ஆனா டெய்லி சமைக்கிறாலே பொண்டாட்டி, அது எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை சொல்றீங்களா? இது பொதுவான சமூக கருத்தா இல்ல இந்த சிச்சுவேஷனுக்கான கருத்தா? ரெண்டுக்கும் தான். ஆனாலும் சாப்பாடு நல்லதா இருக்கு. அப்ப நான் கேட்டதை கொடு. ஒரு முத்தத்தை கூட முழுசா தர விட மாட்டேங்கடா. சரி விடுங்க, யாருனே தெரியல. யார வேணாலும் இருக்கட்டும், நீ முதல்ல முத்தத்தை கொடு. ஓ, எல்லாம் அந்த ருத்ரவா தான் இருக்கும். எங்களுக்கு ரொமான்ஸ் கூட வந்தாலே அவகிட்ட இருந்து போன் வந்துருமே. ஐயோ, ஹலோ ருத்ரா. தமிழ், என்ன பண்ணிட்டு இருக்க? ஆபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்கோம். அம்மா, என்ன உன் குரலே சரியில்லையே. ஆமா தமிழ், இந்த வீட்டுல நடக்கிற எதுவுமே சரியில்லை. இன்னைக்கு அங்கிள், என் அக்கா இலக்கியா, தில்ருபா எல்லாரும் ஒன்னு சேர்ந்துட்டு சரவணனை ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க. அதுவும் சாப்பிட உட்கார்ந்துட்டு இருக்கிறப்போ மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டாங்க. தமிழ், அவரை பார்க்கவே எனக்கு பாவமா இருந்துச்சு. என் அக்காவையும் இலக்கியாவையும் பிடிச்சி திட்டிட்டேன். இருந்தாலும் மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு. பாவம் ஹீரோ. சரவண மாமா நிஜமாவே ரொம்ப பாவம். அவர் எனக்காக எவ்வளவு அவமானத்தை தான் தாங்குவாரு. எனக்கே குற்ற உணர்ச்சியா இருக்கு. மாமா உயிருக்கு ஆபத்தா இருக்கே, அதனால அவர் அங்க தங்கட்டோன்னு நினைச்சேன். ஆனா அவங்களே இப்படி விஷப்பாம்பு மாதிரி கொத்தினா யாரு எட்டியடி கேட்டா நமக்கு என்னன்னு விட்டுட்டு அவரை கிளம்ப சொல்ல வேண்டியதானே. ஆனா நீயே சொன்னாலும் அவரு கேட்க மாட்டாரு. தமிழ், நீயும் அமுதன் மாமாவும் திரும்ப இந்த வீட்டுக்கு வந்து நல்லபடியா வாழற வரைக்கும் நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். இவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும்னு சொல்றாரு. அப்படியா சொன்னாரு? ச்சே, அதுக்காக எவ்வளவு அவமானத்தை தான் தாங்கிப்பாரு. என்னாலயே பொறுத்துக்க முடியல. அதனாலதான் தமிழ் நான் என்ன சொல்றேன்னா, எவ்வளவு சீக்கிரமா அந்த தில்ருபாவை இங்கிருந்து அனுப்புறமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். உன்னோட செல்போன்ல இருந்த அந்த போட்டோ என்னாச்சு? ரிப்பேருக்கு கொடுத்த போனை வாங்கிட்டியா? எங்க ருத்ரா, அந்த கடைக்காரன் எப்ப போனாலும் இன்னைக்கு வா நாளைக்கு வான்னு இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்கான். இப்போ ஆபீஸ்க்கு போற வழியில அவன் கிட்ட போய் சண்டை போடுறதுதான் முத வேலையே. சீக்கிரம் தமிழ், அந்த போட்டோ இருந்தாதான் தில்ருபா யாரு, அவளோட பேக்ரவுண்ட் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். அது அங்கிள் கிட்ட காட்டி உண்மையை சொன்னா அவர் நிச்சயமா தில்ருபாவையும் சிவாவையும் விரட்டி விட்டுருவாரா? கண்டிப்பா ருத்ரா, அதுக்காக தானே இவ்வளவு மெனக்கெடுறோம். இன்னைக்கே வாங்கிடுறேன். வாங்கிட்டு உனக்கு நான் சொல்றேன். ஓகே ஓகே தமிழ். வாங்க மேடம். ஏ, ஃபோன் ரெடி ஆயிடுச்சா? நேற்று நைட்டு ரெடி பண்ணிட்டேன் மேடம். அப்படியே புதுசு மாதிரி ஆயிடுச்சு. இந்தாங்க பாத்தியா, செல்போன் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு போய் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்க. என்னங்க இது,
இதுல இருந்து போட்டோ வீடியோஸ் எந்த டேட்டாவும் இல்லையே. மேடம் புது ஓஎஸ் போட்டிருக்கு மேடம். ஓஎஸ் போட்டா பல டேட்டாஸ் எதுவும் இருக்காது. புதுசு வாங்கும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். என்ன விளையாடுறீங்களா? இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு இதுல இருந்து பழைய ஃபைல்ஸ் எல்லாம் இப்ப வேணும். சரி பண்ணி கொடுங்க. அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல மேடம். ஒன்ஸ் ஓஎஸ் மாத்திட்டா வேற எதுவும் பண்ண முடியாது. ஓஎஸ் மாத்தணும்னு யார் சொன்னது உங்களுக்கு? நான் உங்ககிட்ட ரிப்பேர் பண்றதுக்கு கொடுத்தேன்னா ஓஎஸ் மாத்த சொன்னேன்னா டிஸ்பிளே போயிடுச்சுன்னு உங்ககிட்ட வந்து நான் கொடுத்தா நீங்க போன்ல இருக்கிற எல்லா டேட்டாஸையும் டெலீட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஹலோ ருத்ரா. தமிழ், என்னாச்சு? செல்போன் வாங்கிட்டியா? எங்க ருத்ரா, அந்த கடைக்கார சொதப்பி வச்சிருக்கான். செல்போனை சர்வீஸ் பண்ணி ஓஎஸ் மாத்தி அதுல இருந்து போட்டோஸ் வீடியோஸ் கான்டாக்ட்ஸ் எல்லாமே போச்சு. நானே கடுப்புல இருக்கேன். ஐயோ, அப்போ அதுல இருந்து தில்ருபா அம்மாவோட போட்டோ அதுவும் போச்சு ருத்ரா. நான் கடைசியா அதை தான் நம்பி இருந்தேன். இப்போ அதுவும் இல்ல. தில்ருபா அம்மாவை கண்டுபிடிச்சு போட்டோவை எடுத்து இப்படி ஆயிடுச்சு. என் செல்போன்ல இருந்த போட்டோவை தில்ருபா டெலிட் பண்ணிட்டான். உன்கிட்ட இருந்ததை கடைக்கார ஃபார்மட் பண்ணி டெலிட் பண்ணிட்டான். இப்ப என்ன பண்றது தமிழ்? எனக்கு தெரியல ருத்ரா. நீயும் சரவணம் அம்மாவும் அந்த போட்டோவை எடுக்கிறதுக்கு எவ்வளவு ரிஸ்க் எடுத்திருப்பீங்க? சரி விடு தமிழ், இன்னொரு சான்ஸ் கிடைக்காம போயிடும். அப்போ பாத்துக்கலாம். நீ ஆபீஸ் போய் இதையே நினைச்சிட்டு இருக்காத. அப்புறம் வேலையே ஓடாது. நான் அப்புறமா பேசுறேன். ஓகே ருத்ரா. சிவா, சனி பயிற்சி நமக்கு சாதகமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாக்கா, அவங்க யாக்கர் போட நம்ம சும்மா சிக்ஸ் அடிக்கிறோம்ல. அவ போன்ல பேசினத கேட்டியா? தமிழ் செல்வி எங்கேயோ வேலைக்கு போயிட்டு இருக்கான். அவளை நிம்மதியா விட்டோம்னா அப்புறம் நம்மள ஒழிச்சுக்கட்ட அவ பிளான் போட ஆரம்பிச்சிருவான். இந்த ருத்ரா வெறும் பொம்மை. சாவி கொடுத்து இவளை ஆட்டி வைக்கிறதே அந்த தமிழ் செல்வி தான். முதல்ல அவ எங்க இருக்கா, எங்க வேலை செய்யறாங்கிற டீட்டெயில நம்ம கண்டுபிடிக்கணும். நீ கவலை விடுக்கா, அதை நான் பாத்துக்கிறேன். ஏய், அவ்வளவு அசால்ட்டாலாம் இருந்துடக்கூடாதுரா. எதிரின்னு தெரிஞ்சதுன்னா எப்பவும் கண்ணு அவன் மேல இருந்துகிட்டே தான் இருக்கணும். இல்லன்னா அவன் முந்திப்பான். அமுதன் சார், கொஞ்சம் உள்ள வாங்க. சார் சொல்லுங்க சார். அமுதன், ரெண்டு நாளைக்கு முன்னாடி உங்ககிட்ட எஸ்கே சப் கான்ட்ராக்ட் ஃபைல் கொடுத்தேன்ல. ஆமா சார. அதை கொஞ்சம் எடுங்க. ஆ, குயிக் சார், அர்ஜென்ட்டா பார்க்கணும்னு சொன்னீங்களா? ஆமா சீனிவாசன், இந்த எஸ்கே சப்ளையர்ஸ் நம்மளை நம்ப வச்சு கழுத்தெடுத்துட்டு இருக்காங்க. முன்ன பின்ன விசாரிக்காம அவசரப்பட்டு அந்த கம்பெனியோட டைப் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். சொன்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் டெலிவரி பண்ணல, ப்ராஜெக்ட்டும் டிலே ஆகுது. சார், அக்ரிமெண்ட்லாம் பக்காவா இருக்கு சார். பேப்பர்ல இருந்து என்ன பிரச்சனை? வேலையை நடக்கணுமே. அமுதன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க வச்ச ஃபைல் தேட இவ்வளவு நேரமா? சாரி சார், எல்லா ஃபைலையும் யாரும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இதோ எடுத்துறேன் சார். என்ன அமுதன், கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம சின்ன குழந்தை மாதிரி ரீசன் சொல்லிட்டு இருக்கீங்க? இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, நீங்க பாட்டு ஃபைல் மிக்ஸ் ஆயிடுச்சுன்னு அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஒர்க்ல கொஞ்சம் கூட சீரியஸ்னஸே இல்லையா? சாரி சார், எடுத்துறேன் சார். யோ, யாரியா நீலா, எங்க இருந்து வர? சார் சார், கூல் டவுன் சார், நான் பாத்துக்கிறேன். சார், இதோ இருக்கேன் சார்.
எஸ் இதே ஃபைல் தான். தேங்க்ஸ் சீனிவாசன். அமுதனுக்கு வேலையில அனுபவம் கம்மி போல. தம்பி இன்னும் உன்கிட்ட சுறுசுறுப்பு பத்தல. பாஸ் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு வர்றாருன்னு கற்பூரம் மாதிரி கப்புன்னு புடிச்சுக்கிட்டு வேலை செய்யறவன் தான் பிஏ. நீ வச்ச ஃபைலே இவ்வளவு நேரம் தேடிக்கிட்டு இருக்க. உங்க கவனம் வேலையில எந்த லட்சணத்துல இருக்குன்னு நல்லாவே தெரியுது. சார் பேசாம பிஏ போஸ்டுக்கு வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆள் அப்பாயிண்ட் பண்ணிட்டு இந்த அமுதனை தூக்கிட்டு ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்ல சூப்பர்வைசரா போட்டுருங்க சார். சீனிவாசன் ப்ராஜெக்ட் சூப்பர்வைஸ் பண்றதும் கஷ்டமான வேலை தான். அமுதன் குயிக்கா வேலையை கத்துக்கோ. இப்படியே போயிட்டு இருந்தா கம்பெனி காப்பாற்ற முடியாது, உன்னையும் காப்பாற்ற முடியாது. சரி சார், நான் கரெக்டா பண்ணிடுறேன் சார். தம்பி நீ இங்க வந்திருக்கிறது பிஏ வேலைக்கு, அப்ரண்டிஸ் வேலைக்கு வரல. உனக்கு மாசம் மாசம் கம்பெனி சம்பளம் கொடுக்குது, அதுக்கு வேலை பார்க்கணும்ல. எம்டி சார் இந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப கோவப்படுவாரு. ஏதோ இன்னைக்கு நல்ல மூட்ல இருக்காரு நம்ம சார், அதான் உங்களை விட்டுருக்காரு. சரி விடுங்க சீனிவாசன். அமுதன் தண்ட சம்பளம் வாங்கி தெரியாம போய் வேலையை கத்துக்கோங்க, போங்க. சார் நான் அப்போ. சீனிவாசன் இந்த ஃபைலை நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க. ஓகே சார். சார் இந்த மாதிரி முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாம் அமுதன் கிட்ட கொடுக்காதீங்க சார், நானே பாத்துக்கிறேன். சரி ஓகே. நூத்துக்கணக்கான பேருக்கு வேலை கொடுத்த முதலாளி நிலைமையில இருந்த அமுதன் இன்னைக்கு இப்படி கஷ்டப்படுறது என்னால தாங்கிக்கவே முடியலையே. சிவா நாம ஒரு விஷயத்த மறந்துட்டோம். இலக்கியா கர்ப்பமா இருக்கா. ஏற்காடு போயிட்டு வந்தப்போ அவ கைய கிழிக்க வச்சு தமிழ் செல்வி விரட்டி எப்படியோ அதை நமக்கு சாதகமா முடிச்சுக்கிட்டோம். ஆனா இப்ப இலக்கியா வயித்துல குழந்தை வளர்ந்துகிட்டு இருக்க. அவன் இது வாமிட் பண்ணிட்டு இருந்ததை நான் கவனிச்சேன். இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா வயிறு பெருசாகும், அதுக்கப்புறம் எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க. என்னக்கா பண்றது? சொல்லிட வேண்டியதா சிவா? இதுதான் சொல்றதுக்கு சரியான டைம். இப்ப சொன்னா 8 மாசத்துல குழந்தை பிறக்கும் போது கண்டுபிடிச்சிருவாங்களே. ஹே அதுக்கு இன்னும் 6-7 மாசம் இருக்குடா. அப்ப வரத நம்ம அப்ப பாத்துக்கலாம். அது வரைக்கும் அந்த ராஜராஜன் உயிரோட இருக்கானா, இலக்கிய கூட நீயும் நானும் இந்த வீட்டுல இருக்க போறாமான்னு எதுவுமே தெரியாது. இப்ப கதைய இப்ப பாப்போம். இலக்கியா இங்க வா. ஏய் என்ன வாமிட் எடுக்கிற? நாலஞ்சு நாளாவே இப்படிதான் இருக்கு தில்ருபா, தலை வேற சுத்துது. ஹே கைய கொடு, கங்கிராட்ஸ், நீ கர்ப்பமா இருக்க, உனக்கு வரது மசக்க வாந்திடி. சும்மா இரு தில்ருபா, என்னமோ தெரியாத மாதிரி பேசுற. நான் தான் கல்யாணத்துக்கு முன்னாடியே கர்ப்பமாயிட்டனே. So what? அதுக்காக எவ்வளவு நாளைக்கு இதை மறைக்க முடியும்? வா உடனே போய் எல்லார்கிட்டயும் சொல்லலாம். ஹேய் எனக்கு பயமா இருக்கு, வேணாம். ஹேய் நான் பாத்துக்கிறேன். ஓகே ஏய் போன் குடுறேன் டாக்டர். வா சார். நல்ல செய்தியோட விடுஞ்சிருக்கு. இத கேக்கும் போதே எனக்கு மனசெல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என் பொண்ணு ஒரு பேரனையோ பேத்தியோ பெத்து கொடுக்க போறா. மாப்பிள நீங்க சிங்க குட்டி மாப்பிள. இன்னும் 10 மாசம் இந்த வீட்ல ஒரு குழந்தை சத்தம் கேட்க போது. இந்த சந்தோஷத்தை கொண்டாடியே ஆகணும். செண்பகம் எல்லாருக்கும் ஸ்வீட் செஞ்சு கொடு. நம்ம குலதெய்வ கோயிலுக்கு 4 கெடா வாங்கி நேர்ந்து விட சொல்லு. சரிங்க இலக்கியா. அம்மா ரொம்ப சந்தோஷமா. இலக்கியா என்கிட்ட கூட சொல்லல பாத்தியா, கல்யாணம் முடிஞ்சு 2 மாசத்துல டான் வயித்துல ஒரு குழந்தையோட வந்து நிக்கிறியே, செம ஃபாஸ்ட் தான். சரியான லூஸ் ஹீரோ இவங்க.
அவ கல்யாணத்துக்கு முன்னாடியே வயித்துல குழந்தையோட தான் இருந்தா. அத சொன்னதுக்கு எல்லாரும் சேர்ந்து தமிழ்ச்செல்வியை விரட்டி அடிச்சிட்டாங்க. இப்போ இவ்ளோ சந்தோஷமா செலிப்ரேட் பண்றாங்க. சரி, உடனே நான் டாக்டர் வர சொல்றேன். ஆ சார், அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல. இலக்கிய நேத்துல இருந்து வாமிட் எடுக்கிறத பாத்துட்டு நான் ஏற்கனவே டாக்டர் வர சொல்லிட்டேன். இப்போ வந்துருவாங்க. சூப்பர் தில் ரூபா, எல்லாத்திலயும் அலர்ட்டா இருக்க. நீயும் சிவாவும் சூப்பர் ஃபாஸ்ட், சூப்பர் ஸ்மார்ட். சரியான முட்டாள் அங்கிள். அவங்க ரெண்டு பேரும் தான் இந்த குடும்பத்தோட எதிரிங்க. அது தெரியாம சந்தோஷப்படுறாரு. கொஞ்சம் பொறுமையா பேசு, காதல்கள் விழுந்து போகுது. விழுந்தா விழுந்துட்டு போட்ட ஹீரோ, எப்படியோ ஒரு நாள் தெரிய தானே போகுது. வந்துட்டாங்க சார். இவங்க டாக்டர் சித்ரா. ஹலோ டாக்டர், வாங்க. ஹலோ சார். என் பொண்ணு கன்சீவா இருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்க தான் செக் பண்ணி சொல்லணும். ஷூரியா? ரூம் எங்க இருக்கு? அங்க இருக்கு பாருங்க. இந்த ப்ளீஸ் கம். போமா.